அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மெஹராஜ் இரவின் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கம், நரகம், சில நபிமார்கள், சில இடங்கள் ஆகியவற்றை அழைத்து சென்று காமித்தார்கள். அதிலே குறிப்பாக சித்ரத்துல் முன்தகா என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் குறித்து ஒரு தகவலை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். மூன்று ஹதீஸுகளை நாம் பார்க்க போகிறோம். மூன்றும் வெவ்வேறு செய்திகளை சொல்லக்கூடிய சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது. புகாரியிலே 3207வது ஹதீஸாக இடம்பெறுகிறது சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய இளந்தை மரம் எனக்கு காட்டப்பட்டது. அதன் பழங்கள் ஹஜிர் என்ற இடத்தின் கூஜாக்கள் போல் இருந்தன. அதன் இலைகள் யாவும் யானைகளின் காதுகள் போல் இருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அஹ்மதிலே 11853வது ஹதீஸாக அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் கட்டளைப்படி அதை மூட வேண்டியது மூடியதும் அது சிவப்பு மாணிக்கங்களாக அல்லது பச்சை மரகதங்களாக அல்லது அவற்றை போன்றதாக அந்த சித்ரத்துல் முன்தஹா மாறிவிட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். மேலும் புகாரியிலே 3207வது ஹதீஸாக இந்த இளந்தை மரத்தினுடைய சித்ரத்துல் முன்தஹாவினுடைய வேர்பகுதிகள் 4 ஆறுகள் இருந்தன. அதிலே ஜல்சபீல், ஹவுசர் ஆகிய 2 ஆறுகள் உள்ளே இருந்தது. மற்றும் யூப்ரட்டிஸ், நைல் ஆகிய 2 ஆறுகள் வெளியே இருந்தன. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அது குறித்து கேட்டேன். அவர்கள் உள்ளே இருப்பவை 2 சொர்க்கத்தின் உடைய நீராகும் என்றும், வெளியே இருப்பவை 2 நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியும் ஆகும் என்று பதிலளித்தார்கள்.